ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீப் ஃப்ரை இல்லாமல் ஒரு வடை மசூர் தால் வச்சு, அதே நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாக. வாங்க அந்த மசூர் தாலை வச்சு ஒரு வெஜிடபிள் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் திறந்தாச்சு. ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்தைங்களுக்கு எதாவது கொடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் எதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்க்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணாத ஒரு அட்டகாசமான வெஜிடபிள், கிறிஸ்பி வெஜிடபிள் வடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட இங்கே 400 கிராம் மசூர் தால் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸாக சோக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறின பருப்பு, இந்த பருப்பை ஓரமாக வச்சுருங்க. நான் மீடியம் சைஸு 2 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஒரு சீவலில் போட்டு, அந்த சீவல்லையே பெரிய சைஸ் ஓட்டருக்கு பாருங்கள், அதில் அந்த 2 வெங்காயத்தையும் நான் சீவிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பீஸாக வந்ததுன்னா ரிமூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 வெங்காயம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இப்போ 1 வெங்காயம், 2 வெங்காயம். அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கும் பச்சை உருளைக்கிழங்கு, அதையும் இந்த சீவலை போட்டு சீவிடுங்க. கடைசியாக ஃபினிஷ் ஆகி வரும்போது பொறுமையாக பண்ணுங்கள், கை கீறிடும். இந்த பீஸ் எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி நான் 2 வெங்காயம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரே ஒரு கேரட், அதையும் இதே மாதிரி கிரேட் பண்ணுறேன். இப்போது 2 வெங்காயம், மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட், இந்த மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன், துருவி வச்சுக்கோங்க. நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன், அதில் இந்த பருப்பு நான் 2 போர்ஷனாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம வடை அரைப்போம்ல அந்த மாதிரி கொர கொரன்னு அரைக்கணும். இதுலேயே 1/5 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இதை ஒரு கொர கொரன்னு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், 2 பேட்சும் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன், பேன் சுடட்டும். இப்போ நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்மளோட எண்ணெய் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம சீவி வச்ச வெங்காயம், நல்லா குக் பண்ணணும். வெங்காயம் போட்ட கொஞ்ச நேரத்தில் உருளைக்கிழங்கு, அது கூடவே இந்த கேரட், எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதில் சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ டு மீடியம் ஆக்கி, நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம், அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா குக் பண்ணணும். அந்த ரா ஸ்மெல், இந்த வெஜிடபிள்ஸோட ரா ஸ்மெல் போயிடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணு. இப்போ இந்த மாதிரி இதை அரைச்சிக்கங்க. அடுத்த பேட்சும் போட்டு காட்டுறோம். நம்ம மிக்சியில் போட்ட அந்த மசூர் தாலை இந்த மாதிரி ஒரு கொர கொரன்னு அரைச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த
இன்னும் கூட இதுலேருந்து மாய்ச்சர் போகணும். நல்லாவே குக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா முன்ன விட மாய்ச்சர் ஃபுல்லாக கம்மியாகிடுது. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். நான் இந்த அளவுக்கு இந்த வெஜிடபிளை வந்து நல்லா பச்சை வாசனை போக அந்த மாய்ச்சர் கண்டென்ட் அதில் இருக்கிற ஈரத்தன்மெல்லாம் போய் கெட்டியாக வந்து நான் வந்து வதக்கிறதுக்கு காரணம் இது. இந்த அளவுக்கு நம்ம மாய்ச்சரை ரிமூவ் பண்ணாதான் நம்ம அந்த மசூர் தால் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது என்ன தான் நம்ம தண்ணியை வந்து வடிகட்டி நம்ம வந்து அரைச்சாலும் அதில் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் மாய்ச்சர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வடை மாதிரி தட்டுறதுக்கு நமக்கு வராது, லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸை நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரையாக குக் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரையாக குக் பண்ணிட்டோம்னா நமக்கு கலக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வடமாடி தட்டுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாய்ச்சர் இல்லாமல் பந்து மாதிரி வருது பாருங்க. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக ஆற வைக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு நம்மளோட பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா பரத்தி விட்ருக்கேன். இது சூடு ஆடுற வரைக்கும் இதில் வந்து பருப்பு அந்த நம்ம அரைச்ச தால் சேர்க்கக்கூடாது. ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும், ரூம் டெம்பரேச்சர் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து ஆற வைங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நம்மளோட இந்த வெஜிடபிள்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா நான் வதக்கிட்டேன். ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச பருப்பு ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சிருக்கேன். அது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு நான் முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நம்ம வெஜிடபிள் அப்புறம் இந்த பருப்பு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 15 to 20 minutes ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உருட்டி வடை மாதிரி தட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும். இப்போது நம்மளோட பேன் சுட்டுடுத்து நான் வந்து ஒரு 3 teaspoons எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு தட்டுங்க. தட்டிட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஃப்ளேமை முதல்ல லோ ஆக்கிக்கங்க. இப்போ இதில் இந்த எண்ணெய் இருக்குல்ல அப்படியே சுற்றி விடுங்க.
நடு நடுவில் அந்த எண்ணெயை வந்து அப்படியே சைடிலலாம் நல்லா படுற மாதிரி அந்த எண்ணெயை திருப்பி திருப்பி விடுங்க. சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் குக் பண்ணுங்க. நான் சொல்கிறேண்ணே நல்ல வடை டேஸ்ட்டு தான். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்குங்க, லோ டு மீடியம் வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் வேகணும், ஃப்ளேமை ஹை பண்ணிட்டீங்கன்னா மேலே ப்ரௌன் வந்துடும், உள்ளே வேகாது. அந்த எண்ணெயை எல்லா பக்கமும் குடிமானம் மட்டுக்கும் இந்த இதை வந்து எட்ஜஸ்ட்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் அங்கே தான் இருக்கு. பார்த்தீங்களா நல்லா முறு முறு முறுன்னு நல்லா கோல்டன் கலரில் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நல்லா கோல்டன் கலரில் நம்மளோட டிஷ்ஷு தயார். நம்மளோட ஷாலோ ஃப்ரை பண்ண ஒரு வடை ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. அதே நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாக மசூர் தால் போட்டிருக்கோம், ப்ரோட்டீன் ரிச் அது ஆக்சுவலாக. அதே மாதிரி வெஜிடபிள் சேர்த்துருக்கோம், வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கூட வந்து நான் வந்து ஒரு மேகியோட ஹாட் அண்ட் ஸ்வீட்டு சாஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிப்போடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எந்த மாதிரி இன்டென்ஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கடைசி எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.